ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாண்டிஸ் குட்னஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். டயட் டே ரொட்டீன், வாட் ஐ ஈட் இன் அ டே. என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் லோ கார்ப் டயட் தான் ஃபாலோ பண்ணேன். அப்போ நான் எடுத்துக்கிட்ட மீல் பிளான்ஸ் அண்ட் ஃபுட் பற்றி தான் இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டயட் டே ரொட்டீன் சீரீஸில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலையும் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டயட்டோட கம்பைன் பண்ணி டெய்லி நான் 30-40 minutes எக்ஸசைஸும் பண்ணுவேன். வாட் ஐ ஈட் இன் அ டயட் டே சீரீஸில் நான் ஷேர் பண்ணுற மீல் பிளான்லாம் 1000 calorie மீல் பிளான். ஸோ இந்த கெலோரி கவுண்ட் வந்து ஒரு ஒருத்தவங்களோட பிஎம்ஆர்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ உமனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 1000 calorie வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும், அது கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட் லாஸ் வந்து நடக்கும். மென்னாக இருந்தால் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட பிஎம்ஆர் வந்து செக் பண்ணிவிட்டு பிஎம்ஆரை விட 30% கம்மியான கெலோரிஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். இதை தான் கெலோரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்காகவும் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கை இந்த லோ கார்போட கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய டேவை வந்து நான் டீடாக்ஸ் வாட்டரோட ஸ்டார்ட் பண்ணுவேங்க. இங்கே பிளெயினாக ஒரு கிளாஸ் சுடு தண்ணி கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஜீரக தண்ணி போட்டுட்ருக்கேன். டீடாக்ஸ் வாட்டர் பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எல்லா வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங். ஸோ ஜீரக தண்ணியோட என்னோடய டேவை வந்து ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்துடலாம். டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் அட்லீஸ்ட் 30 minutes கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் வெஜ் பணியாரம் தான் பண்ண போகிறேன். இதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறோன்னு முன்னாடி நாளே டிசைட் பண்ணிட்டேங்க. ஸோ அதனால் நைட்டே வந்து ஓட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பவுடரை வச்சு நீங்கள் தோசை, பணியாரம் அந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ்லேருந்து ஒரு வாசனை வருங்க. நீங்கள் ஒரு 3-4 minutes வந்து வதக்குனீங்கனாலே நல்லா கிறிஸ்பாகி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இங்கே காலையில் ஏஞ்சி கூட வறுத்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நைட்டே பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் வந்து ரெட் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஓட்ஸ் பவுடரோட கொஞ்சமாக சில்லி பவுடர் ஒரு கலருக்காக தான். அப்புறம் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எது இருந்துச்சோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் பொடி பொடியாக கூட நறுக்கிக்கோங்க, நான் காலையில் அவசரமாக நறுக்கியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வந்து பணியாரக்கல்லில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பணியாரமாவை இந்த மாதிரி பணியாரக்கல்லில் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஓட்ஸ் பணியாரம் ரெடி. இதே மாவில் வந்து நீங்கள் அடை இல்லை தோசை கூட ஊற்றிக்கலாங்க. நான் இதுக்கு சட்னி எதுவும் பெருசாக செய்யலை. முன்னாடி நாள் செஞ்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு இதை சர்வ் பண்ணிட்டேன். ஒரு 6 பணியாரம் அண்ட் ஒரு சின்ன கப்பில் வந்து சாம்பார் எடுத்திருக்கேங்க. இதில் எவ்வளோ கெலோரிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ நோட் பண்ணிக்கலாம். கெலோரி ட்ராக் பண்ணுறதுக்கு நான் ஹெல்த்திஃபை மீங்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆப் பற்றியும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது பற்றியும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குவான்டிட்டி வந்து அப்ராக்சிமேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கெலோரிஸும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும், அதாவது குத்து மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 calories கிட்டே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் வந்து குக் பண்ண போயிடலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் எம்மியான காம்பினேஷன் தான், பாலக் தால். அப்புறம் நார்மல் ஃபிஷ் ஃப்ரை வந்து உங்களுக்கு ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு லெமன் பெப்பர் ஃபிஷ் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஆனால் அது கூட வந்து வெண்டக்காவும் வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு பொரியல். ஸோ வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்கு போய் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து தோரம்பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் மசூர் தால், பாசிப்பருப்பு இல்லை கலந்த பருப்பு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து பருப்பு கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு. இதை வந்து ஒரு 3-4 whistles வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அந்த டைமில் வந்து நான் மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண போகிறேன். ஸோ பாலக்கீரையை வந்து இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே கிடைக்கிற பாலக் வந்து இப்படி தான் இருக்கும். வெண்டைக்காவையும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சால்மன் ஃபிஷ் வந்து எடுத்திருக்கேன். யூஸ்வலாக மேரினேஷன்லாம் வந்து நான் நைட்டே பண்ணி வச்சுடுவேன், இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக இப்போ பண்ணுறேன். ஸோ ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சமாக சால்ட் பெப்பர் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அது கூட வந்து ஒரு 1/2 lemon juice வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சால்மனில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் நான் அதை எடுத்திருக்கேன்.
அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். இதை லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து ஃபிஷ் கூட ஆட் பண்ணிவிட்டு, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓவர் நைட் கூட நீங்கள் மேரினேட் பண்ணலாம். இல்லை ஒரு மணி நேரமாச்சும் மேரினேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் அந்த ஜூஸஸ்லாம் நல்லா இறங்கும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்றதுக்காக காலையில் தாங்க மேரினேட் பண்ணேன். ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் ரோஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் சேர்த்து அதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கினஸ் போகிற வரைக்கும் லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து குக் ஆகிற நேரத்தில் வந்து நம்ம அதுக்கு தேவையான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கிட்ட எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா ஒரு பவுடராக வந்து அரைச்சிக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் ரோஸ்ட் செய்கிறது ரொம்ப ஈஸி, நீங்களே பாருங்கள். ஸோ வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி அதில் இருக்க அந்த ஸ்டிக்கினஸ் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடர், அதை இதில் சேர்த்து வெண்டைக்காயில் அது நல்லா கோட் ஆகிற வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா வெண்டைக்காய் பீனட் ஃப்ரை ரெடி. வெண்டைக்காய் வந்து ரெடி ஆகிற நேரத்தில் வந்து நான் வெங்காயம் அண்ட் கீரையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு, அதை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பாலக் தால் வந்து செய்யலாங்க. அதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நமக்கு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதை வந்து அது மேலே போட்டுக்கலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா போட்ட வேகத்துக்கே சுருங்கிடும். ஸோ இவ்வளோ போட்டிருக்கோம், அது கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடும்னு. நல்லா இந்த மாதிரி சுருங்கி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரில் மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, தக்காளி, பூண்டு, அதை வந்து கீரையோடு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக பருப்பு வந்து கட்டியாயிடும். ஸோ நான் அதனால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து குக் ஆகிட்டு இருக்க டைம்லே வந்து நான் தாளிப்பு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு வாணலில் வந்து கொஞ்சமாக நெய், அதில் வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த தாளிப்பு தான் வந்து இந்த பாலக் தாலுக்கு ஒரு சூப்பரான கலர் அண்ட் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பருப்பு நேராக கட்டியாயிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சூப்பரான பாலக் தால் வந்து ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் தினேஷ் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து காலையிலே பேக் பண்ணி கொடுத்துட்றேன். பாலக் தாலை வந்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இப்போ அதே பாத்திரத்தில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மீனியும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிட போகிறேன் தினேஷ்க்கு. நான் வந்து மதியானம் சாப்பிட்ற டைமில் வந்து எனக்கு ஃப்ரை பண்ணிப்பேன். அவ்வளோதாங்க, தினேஷோட லஞ்ச் பாக்ஸும் இதான் பேக் பண்ணியாச்சு. நம்மளோட டயட் ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு. நான் லோ கார்ப் ஃபாலோ பண்ணுறதால நான் ரைஸ் மட்டும் எடுத்துக்கல. ஒரு கப்பில் வந்து பாலக் தால், ஒரு 3 துண்டு வந்து சால்மன் ஃபிஷ் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து அந்த வெண்டைக்காய் பீனட் ரோஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது நம்ம இப்போ ட்ராக் பண்ணிடலாம். ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் வந்து எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 400 கலோரிஸ் கிட்டே இருக்குங்க. நான் டயட்டில் இருந்த போது தாங்க ரைஸ் வந்து சாப்பிட மாட்டேன். இப்போ வந்து நான் ரைஸ் எடுத்துப்பேன். உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து ரைஸ் வந்து பிளேட்டில் வைக்கிறதில்ல. இப்போவும் பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்துப்பேன். ஆனால் வந்து ரைஸ் கம்மியாகும், அதை விட வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்க மாதிரியும் என் பிளேட்டை வந்து நான் ஃபார்ம் பண்ணிப்பேன். அப்புறம் ஈவினிங் 4:30-5 மணி போல் வந்து வயிறு லைட்டாக வந்து சத்தம் போட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் டயட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் எடுத்துருக்கணும். நான் மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு க்ரன்ச்சுக்காக வேர்க்கடலை, வால்நட், அப்புறம் வந்து இந்த சாக்கோஸ் இருக்கும் இல்லையா சாக்லேட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கிரேவிங்காக சாக்கோஸ் லைட்டாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கப்பில் க்ரீன் டீ. இதோட கலோரிஸும் நம்ம இப்போ அந்த ஹெல்த்தி ஃபைமி ஆப்பில் வந்து லாக் பண்ணிக்கலாங்க. க்ரீன் டீயில் வந்து கலோரிஸே இருக்காதுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 100 கலோரிஸ் கிட்டே நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இந்த தோசையோட பிக்சரை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு இது என்னன்னு கெஸ் பண்ண சொன்னேன். நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஆன்சர் ரிவீல் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் டயட்டில் இருந்தாலுமே இல்லாட்டியுமே வந்து உங்கள் டின்னரை வந்து நைட் 8:00 சாப்பிட்ருங்க. மதியானம் பாலக் தால் செஞ்சுருந்தோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சமாக பாலக்கீரை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரொக்கோலி இருந்துச்சு. ஸோ அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
வெறும் பாலக்கீரை வச்சு கூட இந்த தோசையை செய்யலாங்க, இல்லை ப்ரொக்கோலி மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் ஜென்ரலாக சாப்பிட மாட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி தோசையோட ஊற்றி கொடுத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக கடலை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இந்த கடலை மாவு கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்கங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டண்ட்டான தோசை மாவு வந்து ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாலக்கீரை, ப்ரொக்கோலி அதெல்லாம் நம்ம ராவாக சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ப்ரொக்கோலி அண்ட் பாலக்கீரையை லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் தோசை மாவில் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேங்க. அந்த ரெண்டு தோசையை வந்து மதியானம் செஞ்ச அந்த பாலக் தால் கொஞ்சம் இருந்துச்சு, அது கூட வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் பெருசாக எதுவுமே சட்னி அரைக்கல. என்னோடய ஹஸ்பண்ட் தினேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ரொக்கோலி சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னு டின்னரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 335 கலோரிஸ் கிட்ட எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் 1000 கலோரிஸ் கிட்ட எடுத்திருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டயட் டே ரொட்டீனில் இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயிலையும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.